ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேங்க் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன பேங்க்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு தேவைப்படுது, அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட் மேனேஜர் அப்புறம் சேல்ஸ் மேனேஜர், இந்த ரெண்டு போஸ்டிங்க்காக தான் எங்களுக்கு தேவை அப்படின்றதையும் அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதே அவங்க தெரிவிக்கிறாங்க. இதனால் இந்த ரெண்டு போஸ்டிங்கு தான் ஏகப்பட்ட பேர் எல்லா லொக்கேஷன்லையும் தேவை அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஏதோ டிகிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் தான், அதான் உங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏனி அரியர்ஸ் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பெருசாக பேசிக்கல, ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ளூட் பண்ணுறதுனால, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஜ் லிமிட் பெருசாக இதில் சொல்லிக்கல, ஃப்ரெஷராக அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒன்று உங்களுடைய அஃபோர்டபுளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதனால் சேலரி பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாக கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் ஃப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜ் தான் கிடைக்கும், நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் சொல்கிறது அவங்க தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படுறாங்கன்னா, நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் இதுமாரி எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான். எல்லாருமே இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ண மட்டும்தான் உங்கள் வேலை, அப்ளை பண்ணிட்டாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 31/8/2019 கடைசி டேட்டு, இந்த மாதம் எண்டு தான் கடைசி டேட். அதனால் அது முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூ என்னன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் எதனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ண மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போகிறதுக்காக மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.